வணக்கம். செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஆடி பெருக்கென்று செய்ய வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆடி மாத 18 தேதி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூரிய கிரகம் சனியின் பிடியில் இருக்கிற பூச நட்சத்திரத்திலிருந்து விடுபட்டு புதன் அதிபதியாக இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாறும் நாள் தான் ஆடி 18 நாள். இந்நாளில் சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிரில் இருக்கிற சக்தி மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் ஆகியவற்றுக்கு ஒருவித புத்துணர்ச்சியும் வலிமையும் கொடுப்பதால் நீர்நிலைகளுக்கும் கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால் செழிப்பு அதிகரிக்கும். ஆடி பெருக்கென்று நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம், நம்முடைய வீட்டில் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், எண்ணெய் ஆகியவற்றை குறையாமல் வாங்கி நிரப்பி வைக்கணும். நம் வீட்டில் இந்த நாளில் இந்த பொருட்கள்லாம் குறைவில்லாமல் நிறையுடன் இருந்ததுன்னா வறுமை ஏற்படாமல் தன தானியத்திற்கு பஞ்சமில்லாத வாழ்வு நமக்கு அமையும். ஆடி பெருக்கென்று நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பூ, வளையல் வைத்து தானமாக கொடுக்கணும். இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுனால மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு நமது குல விருத்தியும் உண்டாகும். குறைந்தது 3 சுமங்கலி பெண்களுக்காவது நாம் அன்றைய தினம் தானம் செய்யணும். ஆடி பெருக்கென்று நாம் செய்ய வேண்டிய 3வது விஷயம் என்னென்னா, நமது வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அம்பாள் படம் இருந்ததுன்னா அதற்கு வேப்பிலை மாலை சாற்றி 1 நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபடணும். நெய்வேத்தியத்தில் கட்டு சாதங்கள் வைக்கணும். குறைந்தது 5-7 இந்த மாதிரி கட்டு சாதங்கள் தயார் செய்து நெய்வேத்தியமாக படைக்கணும். முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வந்து அதில் இடம்பெறணும். ஆடி பெருக்கு நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அதனால் நம்ம படைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களுடன் 1 செம்பில் நீர் நிரப்பிட்டு அதில் 1 குண்டு மஞ்சள் போட்டு சிறிது உதிரி பூக்களையும் அதன் மேலே போட்டு வச்சு வழிபடணும். குண்டு மஞ்சள் கிடைக்காதவர்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த செம்பில் வைக்கப்பட்டுள்ள நீர் 1 நாள் முழுவதும் நமது பூஜை அறையிலே வச்சிடணும். மறுநாள் வந்து அதை வந்து நமது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தெளிக்கலாம். அல்லது செடி கொடிகள் இருந்ததுன்னா அந்தருக்கு அந்த நீரை வந்து ஊற்றிடணும். இந்த எளிய வழிபாட்டு முறையை நாம் ஒவ்வொரு ஆடி 18 அன்னைக்கும் நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து செய்து வரும்போது நமக்கு செல்வ செழிப்பு நிலையானதாகவே குடும்பத்தில் நிலைச்சிரும். ஆடி பெருக்கென்று நம்ம 4வதாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்த கண்ணீர் வழிபாடு அன்றைய தினம் செய்யணும். அன்றைய தினம் சப்த கண்ணீர் வழிபாடு செய்வதால் நாம் எதை நினச்சி வழிபட்டாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆடி பெருக்கென்று செய்யக்கூடிய 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கிறதுக்கும் ஆடி பெருக்கு நாளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அன்றைய தினம் வந்து சுப பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தலாம். ஆடி பெருக்கன்று செய்ய வேண்டிய விஷயங்களில் முக்கியமான 5 விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.